அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவில்னஸ்ட் ஐஏஎஸ். நம்முடைய சிவில்னஸ்டில் செப்டம்பர் மந்த் த ஹிந்துவில் வெளியிடப்பட்ட சயின்ஸ் பகுதியில் யூபிஎஸ்சிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச் அவுட் நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது சம்மந்தப்பட்ட சயின்ஸ் அப்படின்ற அந்த பகுதியிலேருந்து வெளிவந்த நியூஸ்லேருந்து அது சம்மந்தப்பட்ட யூபிஎஸ்சி ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி வரலாம் அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ இது முழுக்கவே வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட் அண்ட் இன்டர்வியூ ஆஸ்பெக்டில் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதி வெளிவந்த ஃபைண்டிங் ப்ரூஃப் ஃபார் த ஆக்சியம் தட் நியூட்ரிஷன் எய்ட்ஸ் ரெக்கவரி அப்படின்ற இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்லுதுன்னா, நம்ம சாப்பிட்ற டயட் அப்படின்றது நம்முடைய இன்ஜுரி நமக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, டிசீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணி கொடுக்குது அப்படின்றத சொல்லுது. ஸோ அப்போ பேலன்ஸ்டு டயட் அப்படின்றது நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி வந்து மருந்துகள் நோய்களை குணப்படுத்துதோ அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற டயட்டும் மைக்ரோவாஸ்குலர் இன்ஜுரி, அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா சின்ன சின்ன இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபுட்டு பைப் இருக்கு இல்லையா அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே சரி பண்ணுது. அது இல்லாமல் டிபி, ஹெச்ஐவி இந்த மாதிரியான நோய்களை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் மற்ற நோய்களை வந்து சரி பண்ணுறதுக்குமான ஒரு சூழலை வந்து இந்த ப்ராப்பர் டயட் ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இதுதான் ஓவரால் நியூஸ். அதில் லாஸ்ட் பேராகிராஃபில் இந்த ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா, ஒரு மக்கள் நல அரசு இருக்குது அப்படின்னா நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்றத கவர்மெண்ட் வந்து உறுதி பண்ணணும், அதுக்கப்புறம் கரெக்டான வகையில் ஒரு இதுக்கான ஒரு இன்டர்வென்ஷன், அதாவது இதை செஞ்சு தர்றதுக்கான வேலைகளில் கவர்மெண்ட் வந்து ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான். இதான் வந்து இந்த நியூஸ். அதுக்கு அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷார்ட்ஃபால்ஸ் லோ பட்ஜெட் வொர்ஷன் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இன் இண்டியான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மனநலம் அப்படின்ற அந்த விஷயத்தில் நமக்கு உள்கட்டமைப்புன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இது வந்து ஒரு ஒரு மோசமான நிலையில் இருக்குன்ற மனநலன் அப்படின்றது இந்தியாவில் ஒரு மோசமான நிலையில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து மெயின்ஸு அண்ட் ஃபிலிம்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடியது. அதில் பாருங்கள், அதாவது நம்முடைய பார்லிமெண்ட்டில் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்றவங்க 148வது ரிப்போர்ட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. மென்டல் ஹெல்த் கேர் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் கான்டெம்பரரி டைம்ஸ்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில். ஓகேவா? ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உள்கட்டமைப்பு அப்படின்றது கம்மியாக இருக்குது, பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா, அந்த மென்டல் ஹெல்த்துக்கு. ஓகேவா? மனநலம் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு பட்ஜெட்டும் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதுக்கு தேவையான இப்போ ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பேராமெடிக்ஸு, இவங்க எல்லாருமே வந்து கம்மியாக இருக்காங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட சைக்காட்ரிஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் ஒரு டேட்டா சொல்கிறாங்க, ஒரு 1 லட்சம் மக்களுக்கு வந்து ஒரு 0.75 சைக்காட்ரிஸ்ட் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய நியூஸ், அவ்வளோதான். இந்தியா கரண்ட்லி ஹேஸ் 0.75 சைக்காட்ரிஸ்ட் பெர் லேக் பீப்புள். ஓகே, 1 லட்சத்துக்கு 3/4 சைக்காட்ரிஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ 4 லட்சத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 3 சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் கணக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இது இந்த டேட்டாவை நோட் பண்ணி வச்சுக்கணும். டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ இந்தியாவில் எப்படி இருக்குது, இந்தியாவில் மனநலம் சம்மந்தப்பட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் இஷ்யூஸ்லேயோ ஜிஎஸ் பேப்பர் 1லேயோ, அதுக்கப்புறம் ஜிஎஸ் பேப்பர் 3லேயோ இதை பற்றி கேட்குறாங்கன்னா இந்த இதை வந்து எழுதிக்கலாம், இந்த டேட்டாவை. ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று கொடுத்துருக்காங்க, 2010 இந்த எக்கனாமிக் லாஸ் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா 2.5 ட்ரில்லியன் வந்து இருந்துச்சாமா. அதாவது இந்த 2.5 ட்ரில்லியன் டாலர் அப்படின்றத இழப்பு ஏற்பட்டிருக்கு அரசாங்கத்துக்கு. என்ன அப்படின்னா, எதனாலனா இந்த மனநலம் அப்படின்றது சரியில்லாதனால. யாருக்கு அப்படின்னா, மக்களுக்கு. சிம்பிள். ஸோ அப்போது மக்களுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது திடீர்னு ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, அதனால் அந்த ஜிடிபின்றது லாஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதை வச்சு அப்படி டோட்டலாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க, 2.5 ட்ரில்லியன். இது வந்து 2030 6 ட்ரில்லியனாக உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, எசென்ஷியல் மெடிசன், அதாவது மென்டல் ஹெல்த் சம்மந்தமான அடிப்படையான மருந்துகள், தேவையான அத்தியாவசிய மருந்துகள், அதுக்கப்புறம் இந்த கிளினிக் வந்து நிறைய செட் பண்ணுறது, டெலிமெடிசன் மூலிமா இந்த மனநலம் அப்படின்ற அந்த மருத்துவ சிகிச்சைலாம் மக்கள் மத்தியில் கொடுக்குறது, இதெல்லாமே இன்ஷூர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து ஜிஎஸ் பேப்பரில் வரக்கூடிய ஒரு டாபிக். இந்த 6 ட்ரில்லியன் US டாலர் பை 2030 அப்படின்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட்.
அதுக்கப்புறம் அந்த சயின்ஸ் குவிஸில் வர்றது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஓகேவா? அதுவும் ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக ரொம்ப லீஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் தான், ஓகேவா? ரைட். அதில் வந்து சில இது ரொம்ப ஃபிசிக்ஸு டாபிக் வைஸாக கொடுக்குறாங்க, எலக்ட்ரானிக்ஸு, ஓகேவா? அந்த மாதிரி இசிஇல எல்லாம் படிச்சிருப்பாங்க இல்லையா பசங்க, ஸோ அதில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக நம்மளுடைய ஃபிசிக்ஸ் அண்டு பயாலஜியில் நிறைய கொஞ்சம் தேவைப்படலாம், அது மட்டும் வரும்போது நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? ரைட். ஸோ அப்புறம் செப்டம்பர் 2 வந்து சாட்டர்டே, சாட்டர்டே வர்றதில்லை சயின்ஸு, அதனால் சண்டே தான் வந்திருக்கு, செப்டம்பர் 3 சண்டே, ஓகே? ஸோ அந்த நியூஸை பொறுத்து பார்க்கும்போது இயர்லி ப்ரிடிக்ஷன் ஆஃப் ப்ரீ எக்லாம்சியா யூஸிங் த பயோ மார்க்கர்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரீ எக்லாம்பியா பயோ ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ரெக்னன்சி டயத்தில் பெண்களுக்கு அதிகமான பிளட் ப்ரெஷர் வந்து மாறுறது, பிபி வந்து மாறுறது ரொம்ப எராட்டிக்காக மாறும், சரியா? அப்போது அந்த நார்மல் பிபி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அப்படின்றது மாறும்னு சொல்லி சொல்கிற அந்த கண்டிஷனை தான் ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதை எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, லிக்யூட் பயாப்சியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லிக்யூட் பயாப்சி அப்படின்னா, பயாப்சி அப்படின்னா உயிரோடு இருக்கிறவங்களோட ஒரு செல்ஸ் எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதில் என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பயாப்சி. ஸோ லிக்யூட் பயாப்சினா பிளட் ஸ்க்ரீனிங் வந்து சொல்கிறாங்க, பிளட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்கிறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டிஎன்ஏ மெத்திலேஷன் லெவல்ஸ் இன் பிளட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஎன்ஏ மெத்திலேஷன் அப்படின்றத பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து இந்த ப்ரீ எக்லாம்ஷியா வந்து குறைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஓவராலாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீ எக்லாம்ஷியா அப்படின்றது இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் தட் அப்படின்றத கேட்கலாம். ஸோ இது வந்து ரிலேட்டட் டு பிளட் ப்ரெஷர் அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டால் போதும். இது வந்து ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் இருக்கிறது, ஓகே? ரைட். அதுக்கு அடுத்தது, செல்ஸ் வித் மினிமல் ஜீனோம் கேன் எவால்வ் அஸ் ஃபாஸ்டஸ்ட் நார்மல் செல்ஸ்ன்றது, ஓகேவா? இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த டோட்டல் நியூஸ்லேயும் நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்குறதுனா ஜங்க் ஜீன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, ஜங்க் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வீடு இருக்குன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் வாங்கி வச்ச எல்லா பொருளும் பயன்படுத்தியிருக்க மாட்டோம். அதே மாதிரி நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் யூஸ் பண்ண பொருள் எதுவுமே பயன்படுத்தியிருக்க மாட்டோம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களில். இப்போ அம்மி உரல் இதெல்லாம் இருக்குன்னா நம்ம பயன்படுத்தியிருக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக மிக்சி வந்துருச்சு இல்லையா, ஆனாலும் அது அங்கே தான் இருக்குது, அந்த அம்மி உரல் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, அதை பயன்படுத்த மாட்டோம். அந்த மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய, இப்போ பாடியில் நம்ம கண்கள் காது மூக்கு கைகள் இதெல்லாமே நம்ம இதெல்லாம் உருவாகிறதுக்கு ஒரு ஜீன் அப்படின்றது வேணும், ஆனால் அந்த ஜீன்கள் மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கானா, அப்படி கிடையாது. நம்ம உடம்புல தேவையில்லாத சும்மா ஜீன் இருக்கும், அதுக்கு ஒரு வேலையும் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து ஜங்க் ஜீன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதோட பேர் தான் ஜங்க் ஜீன்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அப்போது தேவையில்லாத ஜீன்ஸ்லாம் நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னா நம்மளோட செல்ஸ்லாம் எப்படி ஏதாவது ரெக்கவரி ஆகுது, எப்படி அது வந்து க்ரோ ஆகுது, எவால்வ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஓவரால் ஆர்டிக்கிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபிஷ்லேருந்து ஆம்பிபியன் வந்துச்சு, ஆம்பிபியன்லேருந்து ரெப்டைல்ஸ் அப்படின்றது வந்துச்சு, ஓகேவா? ஊர்வனை, அதுக்கப்புறம் பறப்பனை, ஓகே, பேர்ட்ஸ் அப்படின்றது வந்துச்சு, அதுக்கப்புறம் குவாட்ரிபோடு அப்படின்னு சொல்லிட்டு நாலு கால் விலங்குகள் அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. ஸோ ஒரு சிங்கிள் செல்லில் இருந்து தான் மல்டி செல் அப்படின்றது வர ஆரம்பிச்சது இல்லையா, செல் டிவிஷன் மூலிமா வர ஆரம்பிச்சது. ஸோ இப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்மளுடைய ஜீன்ஸ், ஓகேவா? ஐ மீன் அந்த செல்லில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் வந்து இதுக்கு காரணமாக இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்படி வந்து எவால்வ் ஆகிறதுல நிறைய, இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்க்கு பார்த்தோம்னா நிறைய ஜீன்ஸ் வந்து ஜங்க் ஜீனாக இருக்குது. தட் மீன்ஸ் என்னென்னா, நமக்கு தேவையில்லாத ஜீன்ஸ் எல்லாமே நம்ம உடம்புல செல்ஸில் இருக்க தான் செய்யுது, ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிற இந்த நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸு வந்து நிறைய தேவையில்லாத ஜீன்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன இருக்குன்னா, நாம் ஒரு ஒரு சிங்கிள் செல்லாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி நம்ம மல்டி செல்லார் ஆர்கானிசமாக நம்ம உருவாகி நம்ம வந்துட்டோம் இல்லையா. ரைட். ஸோ இப்போ இதே இது இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்டிக்கலில் ரொம்ப கம்மியான இது இருக்குது இல்லையா, அதாவது ரொம்ப கம்மியான எந்த ஒரு 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 செல் இருக்குது அப்படின்னா ஒரு உயிரினம் இருக்குது, அந்த உயிரினத்துக்கு ஒரு செல் இருக்குது, அந்த செல்லில் அந்த உயிரினத்துக்கு தேவையான ஜீன்ஸ் மட்டுமே இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து என்னென்னா எவால்வ் ஆகுது, அதாவது அடுத்த லெவலுக்கு, அதாவது எப்படி சிங்கிள் செல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மல்டி செல்லராக வந்து நம்ம மாறி நம்ம கைகால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வந்துச்சு இல்லையா. ஸோ இதே மாதிரி இந்த கம்மியான தேவையான ஜீன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய அந்த செல்ஸுமே வந்து நமக்கு ஈக்குவலாக, அதாவது ஜங்க் ஜீன் இருக்கிற உயிரினங்களுக்கு இணையாகவே எவால்வ் ஆகி வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய டோட்டல் நியூஸே வந்து அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, ஜங்க் ஜீன்ஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஸோ அது மாறுறது எப்படி வந்து எவால்வ் ஆகி மாறுது அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து மியூட்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை.
okay, right.